Hi all, myself K. Karthik Mar. In this video lecture, we are going to see about Kirchhoff's laws, that is Kirchhoff's circuit law, related to some problems, that is solved problems. In the Pakapuram, in another one by one Papa, Idumala, then the video Pakakunali on the Kirchhoff's circuit law, Kirchhoff's current law, and the current law and voltage law, and the work over a glance foot under Pathina on the first problem solved on the power supplied to the load or and the voltage across it in figure R 500 watts and 100 volt determine first enna kandupidikkanum the value of the vs ingra the voltage inda value vandha nam kandupidikkanum next the power dissipated in each resistor adha ovvor resistor valiya across avulla power evlo power vandha resistor illa dissipate pannadhu abingiradha nam kandupidikkanum also confirm that the power delivered by the source equals the total power dissipated adha idhula valiya dissipated of power ayum டெலிவரி ஆகிற பவர் வந்து சேமுங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா? அந்த லோட் ரெசிஸ்டர் இங்கே வந்து ஆல்ரெடி வந்து பவர் வந்து கொடுத்துட்டாங்க, 500 வாட்ஸ் கொடுத்துட்டாங்க கிவனு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வோல்டேஜும் கொடுத்துட்டாங்க, அதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ். ஓகேவா? வோல்டேஜ் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து 500 வாட்ஸ் கொடுத்தாச்சு, 100 வோல்ட் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து சர்க்யூட் தியரியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது எப்படி வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து இனிஷியேட் பண்ணணும், எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சில ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து ரைட் சைட் ஆஃப் த சர்க்யூட், அதாவது இந்த சைடில் இருந்தால் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரைட் சைடில் இருந்தால் நீங்கள் சால்வ் பண்ணி எல்லாம் வந்து அன்னோன் பேராமீட்டர்ஸ் அன்னோன் டேட்டாஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இல்லைனா கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக நிறையா ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் அசைன்மெண்ட் கொடுப்போம், நீங்கள் அதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ராப்ளம் நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்களே இல்லை வந்து இப்போ உங்களுக்கு வந்து கரண்ட் டைரெக்ஷன் வந்து எதுவுமே இல்லை. ஓகேவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா கரண்ட் டைரெக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து I1 கரண்ட் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அது எப்படின்னா இப்போ வந்து R1 ரெசிஸ்டர், இது வந்து R1 எடுத்துக்கோங்க. R1 சீக்குவல் டு 5 ஓம். அப்போ அது வழியாக கரண்ட் ஃப்ளோ கரண்ட் வந்து I1. அதுமாதிரி அதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வந்து V1 அப்படி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் இப்படி போட்டுக்கோங்க. எப்பவுமே ப்ளஸ் மைனஸ்னு இப்படி லெஃப்ட் டு ரைட்டு ப்ளஸ் மைனஸ் இப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அதாவது ப்ளஸ் மைனஸ். அதுமாதிரி இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ், இது வந்து V2 எடுத்துக்கோங்க. வோல்டேஜ் டாப் அக்ராஸ் 30 ஓம் ரெசிஸ்டர், தட் இஸ் R2. ஓகேவா? இது வந்து அதேமாதிரி கரண்ட் த்ரூ தான் R2 ரெசிஸ்டர். I2 எடுத்துக்கோங்க, இதுதான் R2. அதேமாதிரி இது வந்து R3, இதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் டாப் வந்து V3. ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கோங்க. இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I3. ஓகேவா? இதை வந்து இந்த சர்க்யூட்டில் வந்து நீட்டாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, I1 I2 I3 அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு, வோல்டேஜ் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. அது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்லியிருக்காங்க, கரண்ட் அண்டு வோல்டேஜஸ் ஆர் மார்க்டு ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். இந்த ஃபிகர் மூலியாக வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அன்னோன் இப்போ வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து ப்ரொசீஜர்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எப்படின்னா எப்படி நீங்கள் ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு மெத்தடில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். சர்க்யூட்டை பொறுத்தவரைக்கும் எப்படி தான் சர்க்யூட் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி சால்வ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து காம்ப்ளெக்சிட்டி வந்து கம்மியாக சால்வ் பண்ணுவாங்க, அதாவது 2-3 ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்துருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்டெப்பு வந்து பண்ணி தான் வந்து ஆன்சர் கொண்டு வர முடியும். இப்போ நம்ம வந்து இது ஒரு ஜென்ரிக்காக ஒரு ஸ்டெப்பு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அன்னோன் பேராமீட்டர் என்னென்னு பாருங்கள். கிவன் பாருங்கள், இப்போ வந்து 100 வோல்ட் இருக்குது, 500 வாட்ஸ் இருக்குது. இப்போ வந்து எது அது எதோட கிவன், இந்த லோடோட வேல்யூ. ஓகேவா? லோடோட ரெசிஸ்டன்ஸ் ஆனால் நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க, எதுலாம் பாசிபிள் எது எதுலாம் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். கிவனை வச்சு இப்போ R is equal to ரெசிஸ்டன்ஸு ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் பவர், இதை வந்து நம்ம ரிலேட் பண்ணுற மாதிரி எதுவும் ஈக்குவேஷன் இருக்கான்னு பாருங்கள். ஈக்குவேஷன் நம்ம இப்போதைக்கு 3 ஈக்குவேஷன் தான் இப்போதைக்கு நம்ம வீடியோஸில் லெக்சர்ஸில் பார்த்துருக்கோம். பவர் ஈக்குவேஷன், ஓம்ஸ் லா ஈக்குவேஷனு, கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம், கிர்ச்சாஃப் கரண்ட்லாம். ஓகேவா? அதுபோக வோல்டேஜ் சீரிஸு ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ், ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், கரண்ட் ஈக்குவேஷன், வோல்டேஜ் ஈக்குவேஷன். ஓகேவா? இதெல்லாம் இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் அந்த ஃபார்முலாலாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எல்லாமே ஒவ்வொரு ஃபார்முலா தான். இது வந்து இந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா R is equal to V2 by P. இந்த ஃபார்முலா வந்து இது வந்து ஒன் ஆஃப் த காம்பினேஷன். ஓகேவா? இது வந்து ஐயோ வச்சும் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு நம்மளுக்கு என்ன டேட்டா இருக்கோம் வச்சுருக்கோமோ அதுக்கேற்றப்பில் வந்து நம்ம வந்து ஃபார்முலா வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம மாடிஃபை பண்ணிக்க வேண்டியதான். R = V²/Pங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ இதில் வந்து நீங்கள் 100 வோல்ட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது வந்து 100 வோல்ட். ஓகேவா? 100 வோல்ட் நம்மளுக்கு தெரியும்.
இப்போ 100 வோல்ட் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு, பவர் வந்து 500 வாட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன பண்ணலாம், ஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஆர் கண்டுபிடிச்சோன்னா 20 ஓம், ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்து 20 ஓம் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, i3 கண்டுபிடிக்கலாம். i3 எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். i3 என்ன பண்ணு கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இந்த ரெசிஸ்டரும் இந்த ரெசிஸ்டரும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, சீரீஸாக இருக்குது. இந்த ரெசிஸ்டரும் இந்த ரெசிஸ்டரும் இப்போ சீரீஸாக இருக்குது அப்படின்னா, சீரீஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், சீரீஸில் வந்து கரண்ட் த்ரூ சீரீஸ் சர்க்கியூட், எந்த ஒரு சீரீஸ் சர்க்கியூட்டில் இருந்தோம் அது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு சேமாக இருக்கும், ஓகேவா? அப்போ இங்கே வந்து R3 உரிய ஃப்ளோவாக வந்து கரண்ட் i3 அப்படின்னா, ஆர் வழியாக ஃப்ளோவான கரண்ட்டு என்னது, ஆர் வழியாக ஃப்ளோவாக கரண்ட்டும் i3 தான், ஓகேவா? அதை தான் நம்ம இங்கே வந்து எடுத்துக்கிறோம். ஆஸ் பர் டெஃபினேஷன் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் டெஃபினேஷன், அந்த டெஃபினேஷனை தான் வந்து அப்ளை பண்ணுறோம் இந்த சரியா இந்த இதில், ஓகேவா? இப்போ இது வழியாக ஆர் வழியாக ஃப்ளோவாக கரண்ட்டும் i3 தான். அப்போ i3 நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா, என்னது i3 கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன தேவை, கரண்ட் கண்டுபிடிக்கணும், என்னென்னாலும் நம்மளுக்கு தேவை, வோல்டேஜ் தேவை, ரெசிஸ்டன்ஸ் தேவை. இப்போ வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் பர் ஓம்ஸ் லா, ஓகேவா, தெரியும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் 100 டிவைடட் பை 20, விச் இஸ் ஈக்குவல் டு 5 ஆம்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த i3யும் இந்த i3 5 ஆம்ஸ்னா இந்த i3 5 ஆம்ஸ் தானே இருக்கணும், அப்படி தானே, 5 ஆம்ஸ் தான் இருக்கும், ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த i3 நம்மளுக்கு தெரியும், v3 தெரியாது, r3 தெரியும். அப்போ v3 கண்டுபிடிக்கிறது என்னது, வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 4 ஓம் ரெசிஸ்டர், விச் இஸ் v3 இஸ் ஈக்குவல் டு i3 இன்ட்டு r3, ஓகேவா? ஆஸ் பர் ஓம்ஸ் லா தான் எல்லாமே. இங்கே ஆஸ் பர் ஓம்ஸ்லான்னு கூட இங்கே டெஃபினேஷன்லாம் கூட இங்கே எழுதிக்கலாம் ஆஸ் பர் ஓம்ஸ்லா. அதேமாதிரி வந்து சின்ஸ் த இங்கே வந்து சின்ஸ் த சர்க்யூட் R3 அண்ட் R ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் இந்த கரண்ட் த்ரூ R3 அண்ட் RR சேம், தட் இஸ் கரண்ட் த்ரூ R3 அண்ட் RR R ஈக்குவல் டு i3, ஓகேவா? அப்படின்ட்டு நீங்கள் வந்து இங்கே கூட எழுதிக்கலாம், எழுதிக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா 5 ஆம்ஸ் இன்ட்டு 4 ஓம் போட்டோம்னா 20 வோல்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது இந்த R3க்கு அக்ராஸ் ஆகிட்ட வோல்டேஜ் ட்ராப். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, i3 நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த பேராமீட்டர் கண்டுபிடிக்கணும், i2 v2 கண்டுபிடிக்கணும். i2 v2 கண்டுபிடிக்கணும்னா i2 வந்து v2 எப்படி கண்டுபிடிக்கலாம், i2 நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா i1 தெரியாது, i2 தெரியாது, i3 மட்டும் தான் தெரியும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. v2 எப்படி கண்டுபிடிக்கலாம், v2 எப்படி கண்டுபிடிக்கலாம் நீங்கள் பாருங்கள். v2 எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ இதை வந்து ஒரு நீங்கள் ஒரு க்ளோஸ் லூப்பாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் லூப்பாக கன்சிடர் பண்ணிங்கன்னா, ஆஸ் பர் KVL வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். KVL அப்ளை பண்ணிங்கன்னா, சம் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப், அதாவது டெஃபினேஷன் இன் அ க்ளோஸ்டு நெட்வொர்க் ஆர் க்ளோஸ்டு சர்க்கியூட், இந்த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த ஆல் த வோல்டேஜஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இல்லைனா இன்னொரு டெஃபினேஷன் என்ன பார்த்துருப்போம்னா, இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட் ஆர் நெட்வொர்க் சம் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த வோல்டேஜ் ரைஸ், ஓகேவா? இது சம் ஆஃப் த இது சம்மேஷன் சிம்பிள், ஓகேவா? சம் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த வோல்டேஜ் ரைஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இதிலேருந்து அந்த ட்ராப் ரைஸை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் சம் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ ட்ராப்பு மட்டும் பாருங்கள், இப்போ -2+ ரைஸ், ஓகேவா? அதேமாதிரி +2-ங்க ட்ராப். அப்போ +2- வந்து V3 தானே ட்ராப் இங்கே ஆத்திரிக்கா கிராஸாக ட்ராப். அதுமாதிரி இங்கே வந்து +2- ட்ராப் +V, ஓகேவா? இப்போ ரைஸ் பாருங்கள், ரைஸ் வந்து -2+ மட்டும்தான் ரைஸ், இந்த -2+ மட்டும்தான் ரைஸ். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு V2, வேறு எதுவும் ரைஸ் இல்லை, ஓகேவா? அதனால் வந்து ஆஸ் பர் கிரிச் ஆஃப் வோல்டேஜ்லாம் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், டெஃபினேஷன் யூஸ் பண்ணுறோம். டெஃபினேஷன் யூஸ் பண்ணோம்னா V2 ஈக்குவல் டு V3 ப்ளஸ் V நம்மளுக்கு கிடைக்குது, அதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, V2 ஈக்குவல் டு V+V3. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணோம்னா 100 வோல்ட் + 20 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 120 வோல்ட், ஓகேவா? புரியுதா? இவ்வளோதான் சிம்பிளாக வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், V2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ V2 தெரியும், R2 தெரியும், R2 தெரியும், V2 தெரியும். இப்போ என்ன பண்ணுவோம், I2 நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். I2 ஈக்குவல் டு ஆஸ் பர் ஓம்ஸ்லாம் V2 / R2, விச் இஸ் 120 வோல்ட் / 30 ஓம், விச் இஸ் ஈக்குவல் டு 4 ஆம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா, நெக்ஸ்ட்டு ஒரே இதுதான் இருக்குது, இந்த இது மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் வந்து V1 I1 நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ வந்து I2 தெரியும், I3 தெரியும், அப்போ I1 கண்டுபிடிச்சிடலாமா? நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த I1 கரண்ட்டு இங்கே வரல ஃப்ளோ ஆகுது, I1 கரண்ட் தான் இங்கேயும் வருது. இந்த I1 கரண்ட்டு என்ன ஆகுதுன்னா, I1 கரண்ட்டு தான் I2 கரண்ட்டாகவும் I3 கரண்ட்டாகவும் டிவைட் ஆகுது. அப்போ என்னது, I1 ஈக்குவல் டு I2 + I3, ஓகேவா? I2 + I3 வந்து டிவைட் ஆகுது.
அப்போ I1 is equal to I2 plus I3 which is 4 plus 5 which is equal to 9 ஆம்பியர் ஓகேவா கரண்ட் த்ரூ 5 ஓம் ரெசிஸ்டர் அப்புறம் வோல்டேஜ் அக்ராஸ் 5 ஓம் ரெசிஸ்டர்ஸும் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் I1 தெரியும் R1 தெரியும் ஆஸ் பர் ஓம்ஸில் வந்து V1 is equal to I1 into R1 is equal to 9 into 5 which is equal to 45 வோல்ட் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நம்மளை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அல்டிமேட் டிட்டர்மினேஷன் என்னென்னா வேல்யூ ஆஃப் விஎஸ் கண்டுபிடிக்கணும் இப்போ விஎஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் இங்கே நம்ம அந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ண தெரியுமா கேவிஎல் அதே இதை இங்கே யூஸ் பண்ணுங்கள் இந்த வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கரண்ட் பாத் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா சம் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த வோல்டேஜ் ரைஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் இந்த டெஃபினேஷன் எங்கேனாலும் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது ஒன்றும் இல்லை அதேமாதிரி நம்ம வந்து ஒன்று நோட் பண்ணிக்கணும் ட்ராப்னா ரைஸ்னா என்ன அப்படிங்கிறது -2 ப்ளஸ் போச்சுன்னா அதாவது -2 ப்ளஸ் வந்து கரண்ட் போச்சு அப்படின்னா விச் இஸ் ரைஸ் ஓகேவா இது வந்து ரைஸ் அதேமாதிரி +2 - போகுது அப்படின்னா விச் இஸ் ட்ராப் இது வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெக்சரில் பார்த்துருக்கோம் இருந்தாலும் இது வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேவா இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் எழுதுங்க ரைஸ் எல்லாம் வந்து ஒரு சைடு எழுதுங்க ஓகேவா -2 ப்ளஸ்ங்கிற ரைஸ் அப்போ விஎஸ் இந்த சைடு போட்டாச்சு லெஃப்ட் சைடு நீங்கள் எந்த சைடாலும் போட்டுக்கோங்க உங்கள் விஷ் தான் அதுக்கப்புறம் -2 - இது வந்து ப்ளஸ்ஸு இது மைனஸ் ட்ராப் அதேமாதிரி இங்கே +2 - ட்ராப் கரண்ட் வந்து இப்படி தானே வருது இப்படி தானே வருது இப்படி வர்றதுனால +2 - இது ரெண்டும் +2 - அப்படிங்கிறது +2 - ட்ராப் அப்போ ட்ராப் ரெண்டத்தையும் ஆட் பண்ணிடுங்க V1 ப்ளஸ் V2 அவ்வளோதான் அப்போ 45 + 120 விச் இஸ் ஈக்குவல் டு 165 வோல்ட் இதுதான் வந்து விஎஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பவர் டிசிபேட்டட் இன் ஈச் ரெஸ்டர் நம்மளுக்கு தேவை அதேமாதிரி பவர் டெலிவரியோடும் பவர் டிசிபேட்டடும் ஈக்குவல் நம்ம சொல்லணும் ரெஸ்ட் ஆறுக்கு அக்ராஸ் உள்ளது நெக்ஸ்ட் வந்து பவர் டெலிவர்ட் பை த சோர்ஸுங்கிறது விஎஸ் இன்ட்டு I1 பிஎஸ் ஈக்குவல் டு விஐ ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம் பவர் பேசிக் ஃபார்முலா அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் விஎஸ் அதேமாதிரி வந்து ஐங்கிறது ஐ ஒன்னும் ஒன்று தான் ஓகேவா இப்போ வந்து 165 × 9 விச் இஸ் ஈக்குவல் டு 1485 வாட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பவர் டிசிபேட்டட் இன் ஆல் ரெசிஸ்டர்ஸ்னால் ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ்க்கு அக்ராஸ் உள்ள பவர் வந்து நீங்கள் தனித்தையாக கண்டுபிடிச்சி நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி தான் இல்லை நம்ம அடுத்த சப்டிஷன் நம்ம என்ன சப்டிஷன் அப்படின்னா டெலிவர்டு இஸ் ஈக்குவல் டு நம்ம டிசிபேட்டட் நம்ம வந்து ஈக்குவல்னு சொல்கிறோம் இது வந்து டெலிவர்டு டிசிபேட்டடு எல்லா ரெஸ்டன்ஸ் உள்ளது வந்து டிசிபேட் ஆகிறது ஈக்குவல் நம்ம சொல்கிறோம் அதுக்காக நம்ம இப்படி ஆட் பண்ணுறோம் ஓகேவா I1² R1 ப்ளஸ் I2² R1 R2 ப்ளஸ் I3² R3 ப்ளஸ் I3² R அதாவது இந்த I3ல ஃப்ளோ ஆகிறதும் R3ல ஃப்ளோ ஆகிறதும் R வந்து சேம்ங்கிறனால நம்ம இங்கேயும் I3² யூஸ் பண்ணுறோம் ஓகேவா இப்போ ஆட் பண்ணோம்னா 1485 வாட்ஸ் பட் தெர்ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிடுறோம் ஓகேவா திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் செகண்ட் ப்ராப்ளம் சாரி ஃபஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம் செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட் ஷோன் இன் ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் த்ரூ 100 ஓம் அதேமாதிரி நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து த்ரூங்கிற வார்த்தை வந்து கரண்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம் கரண்ட்டுன்னு வந்துட்டால் த்ரூ யூஸ் பண்ணுவோம் ஓகேவா கரண்ட் த்ரூ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா த்ரூ அதேமாதிரி ட்ராப் கண்டுபிடிக்கணும் வோல்டேஜ் ட்ராப் கண்டிப்பா அக்ராஸுங்கிற வார்த்தை இப்போ இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அது வந்து மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அக்ராஸுங்கிறது வோல்டேஜ் த்ரூங்கிறது கரண்ட்டு இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து நம்ம ஃப்ளோ கண்டுபிடிக்கணும் 100 ஓம் 100 ஓம் கண்டுபிடிச்சோம்னா இப்போ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அது ஒன்றும் இல்லை இப்போ என்ன பண்ணுறோன்னா 100 ஓம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி சர்க்கியூட்டில் எல்லாமே கிவன் தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த சர்க்கியூட் வந்து ரெடியூஸ் பண்ணிடுங்க எதுக்கு நான் ரெடியூஸ் பண்ணேன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து இப்போ என்ன இது ரெண்டத்தையும் ரெடியூஸ் பண்ண அப்படி இது ரெண்டும் வந்து சீரீஸு இந்த சீரீஸும் இதையும் வந்து பேரல் ஓகேவா இந்த ரெண்டுமே பேரல் அதுக்கப்புறம் இது ரெண்டு சீரீஸு அதாவது நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ் பேரலில் அந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி வருங்க பார்ப்போம் அதேமாதிரி இங்கே வந்து கரண்ட் பார்த்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க பண்ணாலும் ஓகே தான் பண்ணலைனாலும் நோ இஷ்யூ இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை ஓகேவா இங்கே வந்து இந்த மெட்டீரியலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் ஓகே தான் பண்ணலைனாலும் நோ இஷ்யூ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி I1, I2, I3 வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் இருக்குது சீரீஸ்லன்னா இருக்குது ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் அப்போ இங்கே வந்து 140 ஓம்னு எடுத்துட்டோம் சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ்னா ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 140 ஓம் இப்போ இதுவும் வந்து பேரலில் இருக்குது பேரலில் இருக்குன்னா 150 × 140 / 140 + 150 பேரலல் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா போட்டாச்சு 72.41 ஓம்ஸ் வருது நெக்ஸ்ட்டு இது ரெண்டு வந்து சீரீஸாக வருது ஓகேவா அந்த கண்டுபிடிச்சதும் இன்னொன்று 120 ஓம் இருக்குது அது ரெண்டு சீரீஸு
சீரீஸ் பண்ணிங்க அப்படின்னா 192.41 ஓம்ஸ் அப்படி வருது. கரண்ட் வந்து ஜென்ரலாக வந்து ஐஆம்ஸ் ஐன்னு வச்சுக்கலாம், இல்லை ஐஒன்னு வச்சுக்கோங்க, எப்படினாலும் உங்கள் விஷயம் தான். ஓகேவா, நீங்கள் எப்படி நோட்டேஷன் எடுக்கிறீங்களோ அதை அப்போ கடைசி வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐன்னு நீங்கள் பண்ணிச்சுக்கோங்க. ஏன் இந்த மாதிரி நான் ரெடியூஸ் பண்ணேன் அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறேன். அதாவது இப்போ இந்த மாதிரி கரண்ட் த்ரூ அப்படின்னு கேட்டாங்க, வோல்டேஜ் அக்ரா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகிறதுக்கு, அதாவது நம்ம எப்படி நம்ம ஒவ்வொரு இதாக கண்டுபிடிச்சா அப்படி போகிறதுக்கு, நம்ம ப்ரீவியஸ் ஃபாலோ மாதிரி போகிறதுக்கு வந்து இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரண்ட் டிவிஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, கரண்ட் டிவிஷன் வோல்டேஜ் டிவிஷன் நம்ம படிச்சிருக்கோம். கரண்ட் டிவிஷன் கண்டுபிடிச்சிடலாம், கரண்ட் கேட்டிருந்தாங்கன்னா கரண்ட் டிவிஷன், வோல்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா வோல்டேஜ் டிவிஷன். இப்போ கரண்ட் டிவிஷன் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது 100 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு தான் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம அதுக்கு என்ன தேவை, கரண்ட் டிவிஷன் நம்ம என்ன பார்த்துருக்கோம், கரண்ட் டிவிஷன் அப்படின்னா இப்போ ஒரு 100 ஓம் எடுத்துக்கோங்க. 100 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ சஃபிக்ஸ் 100 ஓம் விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட். டோட்டல் கரண்ட் எனக்கு தேவை, டோட்டல் கரண்ட் நீங்கள் கொடுக்கல, அதனால் டோட்டல் கரண்ட், டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இவ்வளோ ஸ்டெப் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதுதான் டோட்டல் கரண்ட் சோர்ஸ், 100 வோல்ட்லேருந்து வர டோட்டல் கரண்ட் ஐடி, இது ஐடின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஐடி நம்ம வந்து பார்த்துருப்போம். இன்ட்டு அதாவது இன்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன ரெஸ்டர், அதாவது இப்போ நம்ம எந்த ரெஸ்டர் நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு ஆப்போசிட் லெக்கில் உள்ள ரெசிஸ்டர் தான் நம்ம எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம 100 ஓம் ஒலியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளதுனா என்னது இருக்குது, பேரலல், அதுக்கு பேரலாக உள்ள ரெசிஸ்டர்னால் 150 ஓம், 150 ஓம் தான் எடுப்போம். அதைத்தான் நம்ம நியூ ரேட்டில் போடுவோம். 150 ஓம் டிவைடட் பை, இங்கே வந்து 150 ஓம் டிவைடட் பை 150 ப்ளஸ் மற்ற ரிமைனிங் ஆல் ரெசிஸ்டர் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிடுங்க. 150 ஓம் ப்ளஸ் 100 ஓம் ப்ளஸ் 40 ஓம். ஓகேவா, இதை மூணத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. இல்லைனா நீங்கள் இந்த சர்க்யூட் எடுத்தீங்கன்னா, இந்த சர்க்யூட் இருக்குல்ல, செகண்ட் தேர்ட் சர்க்யூட், இதை எடுத்தீங்கன்னா 140 டைரெக்டாக எழுதிருங்க. இந்த சர்க்யூட் எடுத்தீங்கன்னா 40 ப்ளஸ் 100. ஏன்னா இது ரெண்டு சீரீஸாக இருக்குது, நம்ம இதுக்கு பேரலாக உள்ளது தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா, இது ரெண்டுமே சீரீஸ் ஆக்சுவலாக இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இது ஒரு லக்கு, இது ஒரு லக்கு. ஓகேவா, இது ஒரே ஃப்ளோரை நான் கரண்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு பேரலில் உள்ள ரெஸ்டர் தான் நம்ம மேலே நியூமினேட்டரில் போடணும். ஓகேவா, அதுதான் வந்து 150 ஓம், 150 ஓம் டிவைடட் பை அந்த எல்லா ரெசிஸ்டரும் அதில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா ரெசிஸ்டன்ஸு, 150 ஓம் ப்ளஸ் 100 ஓம் ப்ளஸ் 40 ஓம். ஓகேவா, அப்போ நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணோன்னா நீங்கள் வந்து 100 ஓம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. இங்கே வந்து 100 ஓம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. 100 ஓம் டோட்டல் கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ நம்மளுக்கு தேவை, ஐ தேவை அப்படின்னா ஐ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், ஐ ஒன்ஸ் ஈக்குவல் டு வி நம்மளுக்கு தெரியும், 100 வோல்ட்டு, ஆர் ஈக்குவல்னு 182.41 ஓம்ஸு தெரியும். அப்போ ஆர் ஈக்குவல் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சோம்னா ஐ ஒன் வந்து ஐ டோட்டல் ஆர் ஐ ஒன், நீங்கள் ஐன்னு எடுத்தாலும் சரி ஐ டோட்டல்னு தெரியும், ஐ டோட்டல்னு எடுத்துக்கோங்க. ஐ டோட்டல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், 0.519 ஆம்ப்ஸ். ஓகேவா, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டோட்டல் கரண்ட் நம்மளுக்கு தெரியும். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லிட்டேன், 150 வோல்ட் ஓம் டிவைடட் பை 150 ப்ளஸ் 140. இப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0.268 ஆம்பியர். ஓகேவா, அப்படி தான் வந்து நம்ம கரண்ட் வந்து கிடைக்குது. நீங்கள் வந்து சயின்டிஃபிக்கல் வச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இப்படி வந்து நம்ம கரண்ட் டிவிஷன் வச்சு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸி. ஓகேவா, இது இந்த நெட்ஒர்க்குன்னு இல்லை, எந்த நெட்ஒர்க்னாலுமே இப்படி தான். நீங்கள் டேரெக்டாக வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் ரிப்பீட்டாக நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ரெண்டு ஸ்டெப்லேயும் நீங்கள் வந்து ஆன்சர் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு நம்பினோம்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ் ட்ராப், வோல்டேஜ் அக்ராஸ் டிஸ்டன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுவும் நீங்கள் அது எந்த நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, நம்ம வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் தான் வந்து நீங்கள் ஒரு ஐடியா வர முடியும். இப்போ எந்த மெத்தட் யூஸ் பண்ணால் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து சிம்பிளாக வந்து ஆன்சர் வந்து கொண்டு வரலாங்கிறது வந்து நீங்கள் நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ இங்கே வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடி கேட்டிருக்காங்க, இது வழியாக இதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ட்ராப் ப்ளஸ் மைனஸ் இதை நீங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம், விஆர் வி1, இங்கே வந்து வி1 எடுத்துருக்காங்க, நல்லா வி1 எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேவிஎல் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க, கேவிஎல் அப்ளை பண்ணால் ஈஸியாக வந்துடும், அதனால் இங்கே கேவிஎல் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் வந்து அதே டெஃபினேஷன் தான், சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப் ஈக்குவல் டு சம் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இப்போ சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப்லாம் இங்கே எழுதுங்க, இப்போ வந்து ட்ராப்லாம் எழுதுங்க. இப்போ வந்து இது வந்து கரண்ட் பார்த்து வந்து இப்படி எடுத்துக்கோங்க, கரண்ட் பார்த்து இப்படி வருது. இப்போ இங்கேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிறது எப்படி வருது, -2 ப்ளஸ்ஸு, இது வந்து ரைஸு. ஓகேவா, ரைஸுனா 20 ரைஸோ ஒரு சைடு போட்டுக்கோங்க, ரைஸ் அதெல்லாம். ஓகேவா,
ஈக்குவல் டு ட்ராப்லாம் இன்னொரு சைடில் வந்து ஆட் பண்ணுங்கள், ப்ளஸ் டூ மைனஸ் ட்ராப்பு 8, அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் டூ ப்ளஸ் ரைஸ் அப்போ 10, ப்ளஸ் 10 ரைஸு, இந்த சைடில் உள்ளலாம் ரைஸு, இந்த சைடில் உள்ளலாம் ட்ராப்பு, ஓகேவா? இந்த சைடில் ரைஸு, இந்த சைடு ட்ராப்பு, ஈக்குவல் டு இங்கிட்டு உள்ளது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கேயும் ப்ளஸ் டூ மைனஸ், ப்ளஸ் டூ மைனஸ்னால் ட்ராப் V1. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ப்ளஸ் டூ மைனஸ் தான் வருது, ப்ளஸ் டூ மைனஸ்னால் ட்ராப் 17. நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் ரைஸ் ப்ளஸ் 5. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள், சிம்ப்ளை பண்ணிங்கன்னா V1 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும்னா 10 வோல்ட் வரும், ஓகேவா? இதுதான் சிம்பிளாக வந்து நம்ம எழுதிடலாம், ஓகேவா? சிம்பிள் டெஃபினேஷன் பை யூசிங் கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம் R ஈக்குவல் டு 10 வோல்ட்டுங்கிறது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நான் என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோங்கிறது வந்து நம்ம ரிப்பீட்டடாக நிறைய ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணால் தான் தெரியும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் இன்னொரு ப்ராப்ளம் வந்து கரண்ட் த்ரூ 12 ஓம் ரெசிஸ்டர் அப்படின்னு நம்ம வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஒரு 1 மார்க் 2 மார்க் ஆப்ஜெக்டிவ் டைப்ஸில் இதெல்லாம் வரலாம். இப்போ ஃப்யூச்சரில் வந்து கேட் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் உண்டு, கேட் எக்ஸாம்லாம் இந்த மாதிரி வந்து ஈஸியாக கேட்பாங்க. இப்போ இதில் எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வரைய ஃப்ளோ ஆகிற கரண்ட் 10 ஆம்ப்ஸ் வந்து இங்கே வருது, இப்போ இங்கே 10 ஆம்ப்ஸ் தான் வருது, அப்படி தானே? 10 ஆம்ப்ஸு வருது இங்கே, வர்ற 10 ஆம்ப்ஸ் வந்து இந்த நோடுக்கு வந்தோடனே என்ன ஆகுதுன்னா இங்கே வந்தோடனே 5 ஆம்ப்ஸாக இங்கே புரியுது. நம்மளுக்கு வந்து 12 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து எனக்கு தேவை, அப்படி தானே? இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் எனக்கு தேவை. இங்கே வந்து 5 ஆம்ப்ஸ் இங்கே புரிஞ்சிருது இந்த 10 ஆம்ப்ஸு, அப்போ மீதி ரிமைனிங் இருக்குது எவ்வளவு? 5 ஆம்ப்ஸ். இந்த 10 ஆம்ப்ஸ் வந்து 5 ஆம்ப்ஸ் இங்கே போயிடுது இந்த லெக்குக்கு, மீதி ரிமைனிங் இருக்கிறது 5 ஆம்ப்ஸ் வந்து இங்கே வருது. இப்போ இங்கே 5 ஆம்ப்ஸ் வருது, இங்கே எவ்வளோ ஃப்ளோ, எவ்வளோ கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுறதே எனக்கு தெரில. இங்கே அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சர்க்யூட் எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சர்க்யூட் இருக்குது, இது மிடில் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு. இப்போ இங்கே வர்ற ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு 5 ஆம்ப்ஸ் தெரியும், அப்போ இங்கே வந்து இங்கே சோர்ஸ்லேருந்து கரண்ட் சோர்ஸ்லேருந்து எப்படி வருதுங்கிற பாருங்கள். இப்போ இங்கே 4 ஆம்ப்ஸ் வருது, 4 ஆம்ப்ஸ் இங்கே வருது அப்படின்னா இங்கே வந்து 2 ஆம்ப்ஸ் வருது. அப்போ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளோ இருக்கும்? இதோட சம்மு தானே இங்கே இருக்கும், சம்மேஷன் வந்து 6 ஆம்ப்ஸ். அப்போ இங்கே 6 ஆம்ப் வருது, இங்கே 5 ஆம்ப்ஸ் வருது, அப்போ இங்கே இதோட சம்மு தானே இங்கே வரும், அப்படிதானே? இந்த 5 + 6 வந்து இந்த லெக்குக்கு வரும்போது எவ்வளோ வரும்? 11 ஆம்ப்ஸ் வரும், அவ்வளோதான். திஸ் இஸ் த சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். இதைத்தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இன்கமிங் கரண்ட் வந்து 5 ஆம்ப்ஸ் + 6 ஆம்ப்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 11 ஆம்ப்ஸ். தேர் ஃபோர் திஸ் 11 ஆம்ப்ஸ் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த 12 ஓம் ரெசிஸ்டர். இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக எழுதியிருக்காங்க, இதெல்லாம் வந்து நீங்களாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ஒரு பசில் மாதிரி தான். இது வழியாக வந்து இப்போ இங்கே ஃப்ளோ, இங்கே 5 ஆம்ப்ஸ்னால் இந்த லெக்கு ஃபுல்லாக வந்து 5 ஆம்ப்ஸ் தான் ஃப்ளோ ஆகும். இப்போ இங்கே 10 ஆம்ப்ஸ்னாலும் இங்கேயும் 10 ஆம்ப்ஸ் தான் ஃப்ளோ ஆகுது. அப்போ இங்கே ரிமைனிங் இருக்குது, இங்கே 5 ஆம்ப்ஸ் தான் வரும். இங்கே 4 ஆம்ப்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்னா இங்கே 4 ஆம்ப்ஸு, இங்கே 2 ஆம்ப்ஸு, அப்போ இங்கே 6 ஆம்ப்ஸ் ஃப்ளோ ஆகும். இந்த 11 ஆம்ப்ஸ் வந்து இங்கே 5 ஆம்ப்ஸ் போயிடுச்சுனா இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 6 ஆம்ப்ஸ் தான் இங்கே இருக்கும், அதனால் 6 ஆம்ப்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுக்குறேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம நெக்ஸ்ட் இது வந்து ஆன்சர் மட்டும் நான் சொல்லுவேன். இப்போ நான் ஹிண்ட்டு சொல்லிடுறேன். ஃபார் த சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர் டிட்டர்மைன் த அன்னோன் வோல்டேஜ் ட்ராப் V1. இப்போ V1 வந்து வோல்டேஜ் ட்ராப் நான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன், KVL யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி ஒரு மாடல் பார்த்துட்டோம், சம்மேஷன் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ், ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா V1 கிடைக்கும். V1 ஆன்சர் என்னங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.